இயக்குனர் சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த், அக்ஷய்குமார், எமி ஜாக்சன் நடிப்புல உருவாகி இருக்க 2.0 படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் சென்னையில பயங்கர கிராண்டா நடந்துட்டு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக பட்ஜெட்ல உருவாகி இருக்க இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா துபாயில நடந்தது. என்ன இப்போ வந்து சமீபத்தில் இந்த படத்துடைய டீசரை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த நிலையில தமிழகத்துல இந்த படத்துடைய எந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சியும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் சென்னையில நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஆரவாரமாக தொடங்கின இந்த ட்ரெய்லர் நான் நிகழ்ச்சிக்கு ரஜினிகாந்த், எமி ஜாக்சன், அக்ஷய்குமார், சங்கர், இந்த படத்துல நடிச்சிருந்த அத்தனை பேரும், இந்த படக்குழுவினர் அத்தனை பேரும் வந்து வருகை தந்திருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப சுபமாக ஆரம்பிச்ச இந்த நிகழ்ச்சியில நான் முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த படத்துல எழுதியிருக்கக்கூடிய புள்ளினங்கால் அப்படின்ற ஒரு பாடல் வந்து ஒளிபரப்பப்பட்டுச்சு. ஹோண்டா நிறுவனத்துடைய புது மாடல் பைக்கை அதுக்கப்புறம் அக்ஷய்குமார் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதன் பிறகு இந்திரலோகத்து சுந்தரி அப்படின்ற ஒரு பாடலும் ஒளிபரப்பப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 2.0 படத்துடைய ட்ரெய்லரை ஸ்கிரீன் பண்ணாங்க. என் அதுல சிட்டி ரோபோ பேசுற ஒரு சின்ன ஒரு பஞ்ச் வந்து பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா ரசிகர்கள்கிட்ட கிளாப்ஸ் வாங்கி பயங்கர ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னா, சுடுங்கடா அந்த குருவிய அப்படின்னு சொல்லி சிட்டி ரூபோ சொல்லக்கூடிய அந்த ஒரு டைலாக்கு அரங்கமே அதிர அளவுக்கு கிளாப்ஸ் வந்திருக்கு. என் அதை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்க பாடல்கள் உருவான விதம் பற்றி அண்ட் செலிபிரிட்டிஸோட பல கேள்விகளுக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பதில் சொன்னாங்க. இதுல இசையமைப்பாளர் அனிருத், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு அப்படின்னு கேள்வி கேட்க ரஹ்மான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் தான், இது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பதில் சொல்லியிருக்கேன் இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் பாலாஜி அவர்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்க, இந்த வயசுலையும் அவரோட எஃபோர்ட் தான் முக்கிய காரணம். நம்ம ஆஸ்கார் வாங்கியாச்சு, 40 வயசுல ரிட்டையர் ஆயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ரஜினி சாரை பார்த்துதான் அவர் இன்னும் அதே சுறுசுறுப்போட இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஏன் வந்து அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை மாத்திக்கிட்டேன் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ரஹ்மான் அவர்கள். இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா, பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குது? ஏ, நான் போறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், 2 நாள் ஆகுது. எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காளே. என்னம்மா? ப்ளீஸ் கௌதமி, நான் குளிச்சு 2 நாள் ஆகுது, 2 நிமிஷத்துல வந்துருவேன். ப்ளீஸ் கௌதமி, வீட்டுல ஒரு நாளைக்கு நான் 2 தடவை குளிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு 3 நாள் ஆகுது. ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பு கொடுக்குறான். 1 hour வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர், அதுவும் 1/2 bucket தான். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ணி என்ன விட ஒரு நாள் சீனியரா?